இந்து முன்னணி பெரிய இயக்கத்தின் நிறுவன அமைப்பாளர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சளித்தொல்லையால் சென்னை ராமச்சந்திரா மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதற்கட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்று தெரிய வந்தது. இரண்டாவதாக எடுத்த பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவரை நோய் தாக்கத்திலிருந்து மீட்க கடந்த இரு தினங்களாக மருத்துவர்கள் கடுமையாக போராடினார்கள். இயல்பிலேயே போர் குணமிக்கவர் கோபால்ஜி. 1984 பயங்கரவாதிகளின் தாக்குதலில் மறு அவதாரம் எடுத்தவர். அந்த மனோதிடம் அவரை நிச்சயம் மீட்டெடுத்து விடும் என்று நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அனைத்து இந்து இயக்கங்களின் ஊழியர்களும் எதிர்பார்த்தனர். ஆனால் இம்முறை வயதின் காரணமாக சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை. வீரத்துறவி ராமகோபாலன் 19/9/1927 தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் பிறந்தவர். 1945 ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தார். டிப்ளமா பின்பு ஏஎம்ஐஇ படிப்பு முடித்த பிறகு மின்சாரத்துறையில் வேலையை உதறிவிட்டு முழுநேர ஆர்எஸ்எஸ் தொண்டரானார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பிராந்த பிரச்சாரக் அதாவது மாநில அமைப்பாளர் என்ற பொறுப்பு வரை படிப்படியாக தமிழகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் வேலைகள் வளர காரணமாக இருந்தவர். 1948 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போதும் 1975 எமர்ஜென்சி நேரத்திலும் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தை வழிநடத்தியவர். தமிழகத்தில் நிலவிய அசாதாரண இந்து விரோத சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு 1980 ஆர்எஸ்எஸ்ஸின் வழிகாட்டுதலில் ராமகோபாலன்ஜி உருவாக்கிய இயக்கம்தான் இந்து முன்னணி. இந்து முன்னணி வளர்ச்சிக்காக ராமகோபாலன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்தார். தமிழகத்தில் அவர் கால்படாத ஊர்களே கிடையாது. 1984 மதுரை ரயில் நிலையத்தில் அவர் மீது கொடூர தாக்குதல் நடந்தது. இதில் அவரது கழுத்திலும் தலையிலும் பலத்த வெட்டு காயங்கள். தழும்பை மறைக்க அன்றிலிருந்து காவி தொப்பி அணிய ஆரம்பித்தார். ஆனால் இவையெல்லாம் அவரது தேசப்பணியை முடக்கவில்லை. மாறாக பல மடங்கு உற்சாகத்துடன் இந்து முன்னணி பேரியக்க கிளைகளை விதைத்தார். இன்று தமிழகம் முழுவதும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் இந்து முன்னணி வேரோடு இருப்பதற்கு காரணம் கோபால்ஜிதான். அவர் வேறு, இயக்கம் வேறு அல்ல. இந்து முன்னணிதான் கோபால்ஜி, கோபால்ஜிதான் இந்து முன்னணி. அவரைப் போலவே செயல்திறம் மிக்க, எதிர்பார்ப்பற்ற, தேசபக்தி கொண்ட எண்ணற்ற மாவீரர்களை ஊழியர்களாக கொண்ட இயக்கமாக இந்து முன்னணி வளர்ந்திருக்கிறது. தேசத்திற்காக தர்மத்திற்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டவர் கோபால்ஜி. தனக்கென ஒரு வாழ்க்கை என்ற ஒன்று அவரிடத்தில் இல்லை. இயக்கமே அவரது வீடு, தொண்டர்களே அவரது உறவினர்கள். இத்தகைய மாபெரும் மகான் இன்று இல்லை. அவரது வாழ்வே நமக்கு பாதை. இயக்கப்பணியே அவருக்கு நாம் செய்யும் வீர அஞ்சலி. தாமரை தொலைக்காட்சி தனது அஞ்சலியை உரித்தாக்குகிறது.